இனிமே இந்த வீட்ல ஒரு சௌரியம் என்ன கரண்ட் மிச்சம் பட்டு பட்டு லைட் ஆஃப் பண்ணிடுவேன் ஒவ்வொரு கம்பெனியிலிருந்தும் ஒரு ஜோடி அனுப்பத்தில் இருக்கிறாங்க அந்த ஸ்தாபனத்துடைய பவுண்டர் மெம்பர் நான் அந்த முறையில் நம்ம கம்பெனி சார்பா உங்களையும் உங்க மனைவி அனுப்பலாம்னு நினைக்கிறேன் ஏன் தயங்குறீங்க அந்த போட்டியில நான் தோத்து போயிட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது சார் இது ஒரு வாதமா நோ ஐ டோன்ட் அக்ரி இல்ல சார் நான் ஈடுபடுற எந்த காரியத்திலையும் என்ன யாராவது முந்திட்டாங்கன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது ஐ வில் பிகம் ஆல்மோஸ்ட் மேட் இது இயற்கையா எனக்கு ஏற்பட்ட மனநிலை அதனால இந்த போட்டியில கலந்துக்கிறது அது இதெல்லாம் நான் டோன்ட் டாக் நான்சென்ஸ் கல்யாணத்துல உங்க ரெண்டு பேரும் நான் பாத்துருக்கேன் இந்த போட்டியில கலந்துகிட்டா நிச்சயம் நீங்க தான் ஜெயிப்பீங்க ஆல் ரைட் சார் அந்த போட்டியில நான் கலந்துக்கிறேன் நான் சொன்னதுக்காக இன்னைக்கு சம்மதிச்சுட்டு நாளைக்கு அந்த போட்டியில நீங்க கலந்துக்கலன்னா பர்சனலா அது எனக்கு பெரிய அவமானமா இருக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணும் வராது சார் நான் வரேன் சிறையிலிருந்து ஒரு கைதி தப்பி ஓடி விட்டான் வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் வாடகை வசூல் செய்யும் சாக்கில் இவன் திருட வருவான் மிடுக்காக உடை அணிந்து வரும் இந்த திருடன் தலை வழுக்கை அதை மறைக்க டோப்பா முடி அணிந்திருப்பான் இவனது இடது காது ரப்பர் காது இவன் பேண்ட் பேக்கெட்டில் ஒரு பிச்சுவா கத்தி வைத்திருப்பான் இவனை அடையாளம் கண்டு கொண்டவர்கள் உடனே அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கும் ஹலோ வீட்டுல யாரு ஏ இங்க யாரு நான் வீட்டு வாடகை வசூல் பண்ண வந்திருக்கேன் வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் வாடகை வசூல் செய்யும் சாக்கில் இவன் திருட வருவான் வாடகை வசூல் வந்துட்டீங்களா வாங்க 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 அப்பா வெளியே போயிட்டாரு கொண்டுருவாரு இப்பதான் பேப்பர்ல பார்த்தேன் பேப்பர்ல பாத்தீங்களா அங்க ஒண்ணு இல்ல மிடுக்காக உடை அணிந்திருக்கும் இந்த திருடனின் தலை வழுக்கை அதை மறைக்க தோப்பா முடி அணிந்திருப்பான் வந்து பூச்சி பூச்சியா போயிடுச்சு போயிடுச்சா இவனது இடது காது ரப்பர் காது ஐயோ சாலை சாலை ஒரு பிச்சுவா கத்தி வைத்திருப்பான் ஏன்
வாங்க வந்த இந்த பொண்ணு என் பாக்கெட்ல கை விடுற மாமி பாக்கெட்ல கை விட்டாளா டேய் அப்படி எல்லாம் பண்ணலாமா எதுக்கு மலரி நோக்கிட்டு பழக்கம் மாமி பேப்பர்ல ஒரு சின்ன பத்தி அடையாளம் போட்டிருந்தது அதே மாதிரி இவரு வந்தாரு அதான் சோதிச்சு பார்த்தேன் ஐய்ய டே அதடே இவன் இந்த கற்பகந்தாரணி முதலாளியோட ஒரே புள்ள மூஞ்ச பாரு திருட மாதிரியா இருக்கு என்ன மன்னிச்சிருங்க என்னையும் மன்னிச்சிருங்க ஏண்டாப்பா நீ திருத்த வேண்டியதானே வந்துடுத்து வந்துடுத்து நான் அப்பவே நினைச்சேன் அம்பி இந்த காலனிக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே இதுதான் நடக்க போறதுன்னு நான் வந்துடுத்து